ஹாய், வெல்கம் டு ஹர்ச்சு கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி, அது குக்கரில் எப்படி குழையாமல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் அப்போ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் இலவசம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பாஸ்மதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு மூணு பெரிய சைஸ் ஆனியனை வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூணு தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், நாலு பச்சை மிளகாய், நடுவில் மட்டும் கீரி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கடற்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி மட்டனை வந்து மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரிசியை ஃபஸ்ட்டு ஊற போடலாம். அரிசியை வந்து ரொம்ப நேரம் ஊற போடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து நான் இந்த ஒரு கப்பில் மூணு கப் போடுறேன். அந்த ஒரு கப்புக்கு வந்து நீங்கள் 1.5 கப்பு ரேஷியோவில் தண்ணி ஊற்றிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கனாலும் பர்ஃபெக்டாக வராது, குழஞ்சி போயிடும். இன்றைக்கி நான் செய்கிற சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வரும். இப்போ நான் வந்து 3 கப் சேர்த்திக்க போகிறேன். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும், நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது மட்டனுங்காட்டிக்கு எண்ணெய் வந்து நிறைய வரும் அதுலேயே, அதனால் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். அது கூடயே நான் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, வெங்காயம் வந்து வணங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இன்றைக்கி நம்ம பிரியாணி பேஸ்ட்டோ இல்லை பிரியாணிக்கு அரைச்சி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. இந்த நம்ம வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடயே 1 ஸ்பூன் மல்லித்தூள், நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலரு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்ச நேரம் அதோடய பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற முடிக்கும், நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அதோடய பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, கடையில் கொடுக்குற மாதிரியே வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்திக்க போகிறோம். நான் ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச அதே தண்ணியவே இதுக்கு சேர்த்திக்க போகிறேன். தண்ணி நிறைய யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் எந்த கப்பில் வந்து ரைஸ் போடுறீங்களோ அதில் வந்து 1.5 கப்புக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க தண்ணி. தண்ணி வந்து நம்ம அரிசி வேகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஆல்ரெடி நம்ம மட்டனை வேக வச்சிட்டோம், அதனால் ரைஸ் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். இப்போ நான் இதில் 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி மட்டும் சேர்த்திக்க போகிறேன். 3 கப்புக்கு வந்து 6 கப்பு சேர்த்திக்க போகிறேன் தண்ணி. இப்போ நம்ம தண்ணி சிக்கன் வேக வச்ச அதே தண்ணி எனக்கு அளவாக இருக்கும், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் நான்.
பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திட்டோம். இப்போ நம்ம அரிசியும் சேர்த்திக்க போகிறோம். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாம். பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்தினதுக்கப்புறம் நம்ம கூடவே புதினாவும் சேர்த்திக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பாருங்க தண்ணியெல்லாம் ஓரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். இது கரெக்டாக 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் சாதம் ஒன்று கூட குழையில நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஒன்று கூட குழையில நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. நீங்களும் இதை வீட்டில் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.